ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. ஜானகி காந்த ஸ்மரணம், கோபிகா ஜீவன ஸ்மரணம், சத்குரு சுவாமினஹ, ஆஞ்சநேய சுவாமினஹ. குச்சைலம் அப்படின்னா கிழிஞ்ச துணியோட இருக்கிறவர். கிழிஞ்ச துணியோட யார் இருப்பால், ரொம்ப ஏழ்மையில இருக்கிறவர்கள் தானே. ஆனா அந்த குச்சேலர் ஒருபடி அவளை கொண்டு போய் துவாரகாதீசனுக்கு கொடுத்தார் துவாரகையில. அப்புறம் என்னாச்சு குச்சேலரோட கதைன்னால், குபேரனுக்கு ஏதாவது கைமாத்து வேணும், கையில பத்தலேன்னு சொன்னா குச்சேலர்கிட்ட வேணா கேட்கலாமான்னு நினைக்கிறா போல குச்சேலரை பண்ணிவிட்டா. ஒருபடி அவளை கொடுத்ததுக்கு கிருஷ்ணர் குபேர பவனம் போல பண்ணிவிட்டார் குச்சேலருடைய வீட்டை. அவர் மனைவியும் மகாலட்சுமி போல அவ்வளவு ஐஸ்வர்யங்களோட குழந்தைங்களையும் அது போல வாழ வச்சார். ஒரு துளசி ஒரு பழத்தை பகவானுக்கு கொடுத்தோமானால் நமக்கு திருப்பி அக்ஷயமாக கொடுப்பார். பெரும்பாலும் தாயாரும் நமக்கு இங்கே உள்ள தாயாரை பற்றி ஒரு ஸ்தோத்திரம் குணரத்ன கோஷம் அப்படின்னு அதில் சொல்றார் பராசர பட்டர். உன் சந்நிதியில் வந்து நின்னோமானால் நேர பார்க்க மாட்டால் தாயார் சித்தலேச தலை குனிஞ்சு இருப்பார். ஏன்னா பெருமாள் வருவார்னு பகுனி உத்தரத்தை எதிர்பார்த்துண்டு சேர்த்த தலை குனிஞ்சா போல இருப்பா. பெருமாள் எப்போ வந்தாலும் கணவனை கண்டா புருஷர்களை கண்டா தலை குனிஞ்ச காலம்னு ஒன்று இருந்தது. அந்த முறையில் தாயார் வந்து அப்படி இருப்பாள். அந்த அதுக்கு பராசர பட்டர் கேட்குறார், இப்போதான் பங்குனி உத்தர உற்சவம் இல்லையே, வேற நாளில் தானே நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். பெருமாள் பக்கத்தில் இருந்தாரானா தலை குனியலாம். பிள்ளையை பார்த்து தலை குனியணுங்கிறது இல்லை, பிள்ளைய நேர பார்க்கலாம். கணவனோ பரபுருஷர்களையோ பார்த்தா தான் சித்த லஜ்ஜையோட தலை குனிவாள். பெண்மையுடைய ஸ்திரீக்க ஸ்திரீயா இருந்தா போறாது, ஸ்திரீத்துவம் இருக்கணும். அப்போதான் பரபுருஷர்களை பார்த்து அபிப்பிராயங்கள் பேசாமல் அவர்களோட நேர புருஷர்கள் பேசிக்கிறா போல ஒருத்தர் பேசாத அப்படி இருப்பா. ஒரு காலங்களில் இது எல்லாம் கதவண்டையிலேருந்து கூட பேசுவாங்க. யாராவது வெளி மனுஷங்க வந்தாங்கன்னா நேராக போய் நிற்க மாட்டான். வாசல்ல அவங்க வந்து இருக்காரா அவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கதவண்டையிலேருந்து குரல் தான் கேட்கும், மனுஷங்க கூட வெளில வர மாட்டாங்க. அவர் இல்லை அப்புறம் வாங்க, அவர் வந்தப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிடுவா. முகத்தை கூட வந்து பார்க்க மாட்டான். அது மாதிரி ஒரு கண்ணியத்தில் ஒரு காலத்தில் அப்படி இருந்தா, அது மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருந்தது. அவர்களும் அது போல தன்னை அப்படி வச்சுட்டு இருந்தால் நேர பேச மாட்டாள், பார்க்க மாட்டாள். பராசர பட்டர் கேட்கிறார், இங்கதான் ரங்கநாதன் இல்லையே, பக்கத்துல நம்பெருமாள் இல்லையே, நான் உன் குழந்தைதானே, ஏன் தலையை குனிஞ்சுட்டு இருக்கேன்னார். அப்புறம் அவராகவே சொன்னார், சந்நிதிக்கு வரவர்கள் கையை இப்படி ஏந்தின்னு தானே வருவாங்க, கோயிலுக்கு வரதே இப்படி அஞ்சலி பண்ணுவாள், இப்படி பெருமாள்கிட்ட இப்படி கையை ஏந்தி நிற்பாள் அப்படின்னு. அப்படி ஒரு குழந்தை வந்து எழுத்தாப்புல நிற்கிறதே தாயார் ஏதாவது ஆலோசிச்சோமானா தலை குனிஞ்சுடும். நேராக பார்த்து பேசிட்டு இருக்கிறவங்க ஏதாவது ஒரு ஆலோசனைக்கு போயிட்டாங்கன்னா அங்கே பார்ப்பாங்க, இல்லை தலையை குனிஞ்சுப்பாங்க. அது மாதிரி பராசர பட்டர்னு இங்கே ஒரு மகான் இருந்தார். அவர் சொல்றார், ஒரு குழந்தை வந்து ரெண்டு கையும் ஏந்தின்னு வந்து நிற்கிறது, ஒரு கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லிண்டு ஸ்ரீஸ்துதி சொல்லிண்டுன்னு சொன்னேன், இந்த குழந்தை கையில் என்ன கொடுக்கலாம்னு ஆலோசிச்சுண்டு அம்மா நீ கொஞ்சம் தலையை குனிஞ்சுன்னு இருக்கியா, ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா, இந்த குழந்தை கையில் குபேர சம்பத்தை கொடுக்கலாமா, இல்லை மோட்சத்தை கொடுக்கலாமா, இல்லை பரமபதம்னு சொல்கிற திருநாட்டை கொடுக்கலாமா, என்ன கொடுத்தா இந்த குழந்தைக்கு ஈடாகும், இப்படி வந்து என் முன்னாடி நிற்கிறதே கையே நின்று, என் முன்னாடி வந்து கூட்டத்தில் கியூல நின்றுண்டு, இப்படி வந்து கனகதாரா ஸ்தோத்திரமோ ஸ்ரீஸ்துதியோ சொல்லிண்டு ஸ்ரீ சூக்தமோ சொல்லிண்டு நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதேன்னு ஒரு ஸ்லோகம் சொல்லிவிடுதேன், என்ன பார்த்து ஒரு ஸ்லோகம் சொல்லிவிடுதேன், இதுக்கு நான் அது கையில் குபேர சம்பத்தை வைப்பேனா, இல்லை வந்து ஜோதிர்லோகங்களை கொடுப்பேனா, இல்லை அமானுஷ்யமான போக போக்கியங்களை கொடுப்பேனா, அஷ்டமகா சித்தியை கொடுப்பேனா, பரமதத்தை கொடுப்பேனா, எதை கொடுத்தா இந்த குழந்தைக்கு நான் என் அன்பை காமிச்சதாக ஆகும்னு புரியலையா தாயா இருக்கு, அதனால செத்த தலையை குடிஞ்சுட்டு இருக்கியோ அப்படின்னா தாயாருடைய குணங்களை சொல்ற அழகான ஸ்தோத்திரம்.
கமலே கமலாட்சவல்லபே துவம் கருணாபூர தரங்கி தைர பங்கை அவலோகயமாமகிஞ்சனானாம் பிரதமம் பாத்திரம் அகிருத்ரிமம் தயாயாஹ. ஆச்சாரியாலும் சொல்றாள், அம்மா என்ன ஒரு க்ஷணம் கட்டாட்சி, அவலோகையே அப்படின்னா என்ன பாருன்னு அர்த்தம், என்ன பார்க்க மாட்டேங்கிறியே, தலையை குனிஞ்சின்னு இருக்கியே. அவலோகயமாமகிஞ்சனானாம், நீ பத்மத்தில் உண்டானவள் இல்லையா கமலே, கமலாட்சவல்லபே தாமரைக்கண்ணனானே, செந்தாமரை கண்ணனுக்கு பிரியமானவளாச்சே நீ, நீ கமலவல்லி அவன் புண்டரீகாட்சன், அப்பேற்பட்டவளாச்சே நீ. கமலாட்சவல்லபே, கமலாட்சன்னு பேரு செந்தாமரை கண்ணன். கமலே கமலாட்சவல்லபே துவம், அதோடைய கருணா சமுத்திரமாச்சே நீ. கருணா பூர தரங்கி தைஹி, உங்ககிட்ட வந்தாலே அலை அடிக்கிறது, குளிர்ந்த காத்து அடிக்கிறது, உன்னோட கருணா சமுத்திரத்திலேருந்து அலை அடிக்கிறது, சம்சார தாபங்கள்லாம் எங்களுக்கு போறது, உன் நடையில வந்து நின்னோமானா அப்பாடா தாய சந்திக்கு வந்துட்டோம் அப்படின்னு மனசு நினைக்கிறது. இந்த சந்தோஷம் சாமானிய பாமரர்களுக்கு பீச்சு கரையில போய் நின்னா எப்படி வருமோ அது மாதிரி கோடி மடங்கு எங்களுக்கு சந்தோஷம். கருணா பூர தரங்கி தை, தரங்கம்னா அலைக, கருணா பூர தரங்கி தைஹி அபாங்கைஹி, உன்னை போல யார் உண்டு இந்த உலகத்தில். அவலோ கயமாம கிஞ்சனானாம், நீனும் கருணாமையை எதை கொடுப்போம் பக்தாளுக்குன்னு நினைக்கிறவள், நானும் ஒன்றும் இல்லாதவன் அகிஞ்சன், எங்கையில ஒன்றும் இல்லை, நீ கொடுக்கறதுக்கு சரியான பாத்திரம் நான் தான். வயிறு நிரம்ப சாப்பிட்டவங்கள்ட்ட போய் இன்னொரு கரண்டி பாயசம் போட்டுங்க, இன்னொரு தடவை சாம்போட்டு குழம்பு போட்டுக்கோங்கன்னா இலையை போய் மடிப்பா வேகமாக, ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு கத்துவாங்க. அவங்கள்ட்ட போய் சாம்போடுவாளா, ரெண்டு நாள் பட்னியாயிருக்கேன், ஒரு ரசம் வண்ணம் கிடைச்சா போகிறோம் அப்படிங்கிறவங்கள்ட்ட போய் பாயசத்தை கொடுத்தா சந்தோஷப்படுவாளா, ரசமன்னமாவது கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட போய் ஒரு பாயசத்தை கொடுத்தா சந்தோஷப்படுவாங்களா, திணற திணற சாப்பிட்டுட்டோம், இப்போ சாப்பிட்டதுக்கு ஏதாவது வெத்தலை பாக்கு போட்டுக்கலாமா, பீடா போட்டுக்கலாமா, இல்லை ஜரிமானத்துக்கு ஏதாவது மாத்திரை வாங்கி போட்டுக்கலாமா, ஹஜ்ஜுமலா அது மாதிரி ஏதாவது மாத்திரைகள்லாம் இருக்கு, சாப்பிட்டதுக்கு ஜரிக்கிறதுக்குன்னு ஜெலுசில் குடிக்கலாமா, டைஜின் சாப்பிட்லாமா, அது மாதிரி ஜரிமானத்துக்குன்னு ஏதாவது சாப்பிட்லாமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட போய் இலை போடுறேன் உங்களுக்கு பெரிய சமாராதனம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லுவாங்களா, மூணு நாள் ஆறுதம்மா ஏதானு இருந்தால் கூட பழையது இருந்தாலும் பரவாயில்லைன்னு வாசலில் வந்து கேட்பாங்க. பழைய காலங்கள் இப்போ என்னமோ பிச்சை எடுக்கிறவங்களே காணும். நான் சொல்லுவேன், எதை கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு, நம்ம நிறைய சாப்பாடு போட்டோமானால் நமக்கு சாப்பிட்றா போல பகவான் வைப்பார். யாருக்குமே சாப்பாடு போடலை, ஒரு பிச்சைக்காரனு கூட ஒரு முடி அரிசி போடலைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு டாக்டர் இதை சாப்பிடாதே அதை சாப்பிடாதே இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லி அப்புறம் மாத்திரையே சாப்பாடு மாதிரி சாப்பிட்றா போல கை மாத்திரை சாப்பிட்றா, இது ஸ்ரீ ஜெயந்தி பக்ஷணம் மாதிரி கையில் வச்சுட்டு இருக்கா, சீடம் இருக்கு மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை, சாப்பிட்ட அப்புறம் ஒரு மாத்திரை, காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்றுன்னு டைம் வச்சு, ஏன் இப்படி ஆச்சு, சாப்பிட்ற பாக்கியம் ஏன் குறைஞ்சி போச்சுன்னால் கொடுத்தாதான் எதுவுமே நமக்கு, நமக்கு நமக்குன்னு வச்சுட்டா எதுவும் நமக்கு இல்லை, கொடுத்தாதான் நமக்கு. அப்படி சாப்பாட்டுக்கு ஏங்குறவங்களுக்கு சாப்பாடு போடுறது எப்படி சந்தோஷமோ அதுபோல ரங்கநாயகி அம்மா உன் கருணைக்கு ஏற்ற பாத்திரம் நான் தான். நீ உனக்கு ஒருத்தர்கிட்ட கருணையை காமிக்கணும்னு நினைச்சேயானால் பிரதமம் பாத்திரம் அகிருத்ரிமம் தயாயாஹா, உன் கருணைக்கு முதல் பாத்திரம் நான் தான். பாத்திரம்னு சொன்னால் தகுதியானவர்கள்னு அர்த்தம், உன்னுடைய கருணையை செய்யறதுக்கு முதல் பாத்திரம் நான் தான். தேவி பிரசீத ஜெகதீஸ்வரி லோக மாதா கல்யாணகாத்ரி கமலேக்ஷண ஜீவநாதே தாரித்ய பீதி ஹிருதயம் சரணாகதம் மாம் ஆலோகய பிரதிதினம் சதைர பங்கைஹி, நித்தியம் என்ன கட்டாட்சிக்கணும், இன்னைக்கு ஒரு நாள் பண்ண போற, ஆலோகய பிரதிதினம், நானும் உன்னை வந்து பார்க்கணும், நீனும் என்னை வந்து பார்க்கணும், கண்ண மூடினா எனக்கு தாயார் கண்ணில் தெரியணும், எத்தனை தடவை போய் பார்த்துருக்கோம், கண்ண மூடினா மனசில் வரா போல வச்சுக்க வேண்டாமா, கோவிலோ எப்போதும் திறந்து இருக்குமா, எப்போதும் நம்மளை உள்ளே விடுவாங்களா, கூட்டமான கூட்டமாக இருக்கும், போலேன்னா கூட பார்த்துட்டேன்னு சொல்கிற தைரியம் நமக்கு இருக்கணும். இப்படின்னால் நேற்றுக்கு பார்த்தேனே முந்தா நாள் பார்த்தேனே, கண்ணை மூடினா இப்போ அந்த ஃப்ளாஷ் வரணும், அந்த தாயாரை பார்த்தது நேற்றுக்கு என்ன பட்டு பட்டாட கட்டின்னு இருந்தாலுங்கிற கலர் உள்பட ஞாபகத்துக்கு இருக்கு, நேற்றுக்கு நம்ம போய் பார்த்துட்டு வந்தேன்னா வெள்ளப்பட்டு கட்டின்னு இருந்தா அப்படிங்கிறா போல, முந்தா நாள் நான் பார்த்தேன் மஞ்சப்பட்டு கட்டின்னு இருந்தா,
அரக்கு பார்டரோட அது வரைக்கும் ஞாபகத்துக்கு வரணும். அது மாதிரி மனசுக்கு ஒரு கோவிலுக்கு போனோமானா சாமியை அப்படியே நெஞ்சில் எழுதிக்கணும். அப்படியே பார்க்கு பீச்சை சுத்தரா போல கோயில் பார்த்துட்டு வரக்கூடாது. தலையோட கால் நன்னா பார்த்துட்டு அது அப்படியே மனசுக்கு வாங்கிண்டு அப்புறம் கண்ணை மூடினா கண்ணை மூடினா குருவாயூரா போயிட்டு வரலாம். பத்ரிகாசிரமமா அப்படியே ஃப்ரேம் மனசில் வச்சுட்டோமானால் அப்படியே மனசால ஒரு தடவை அப்படியே போயிட்டு வந்து விடலாம். அதுக்கு ஒன்றும் டிக்கெட்டு வாங்க வேண்டாம், க்யூவில் போய் நிற்க வேண்டாம், யார்ட்டையும் போய் எனக்கு கொஞ்சம் தரிசனம் கிடைக்குமான்னு கேட்க வேண்டாம். மனசை கண்ணை மூடினா பார்க்குறா போல பண்ணிக்கிறது தான். அதுக்காக தான் கோவில்ல கோவிலோ இது மாதிரி சத்சங்கங்களோ எதற்காக என்னால் எல்லாம் மனசில் பகவானை கொண்டு வந்து வச்சுக்கிறதுக்காக தான். உன்னை மறவாதிருக்க வேண்டும் அப்படின்னார். பொறுமையோடு நினது திருவடி நினைக்கின்ற உத்தமருதம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். மதி வேண்டும் நின்கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வினால் வாழ வேண்டும். கடலூர் அடிகளார் சொல்கிறார். அவரோட ஒரே பாட்டில் எல்லாத்தையும் சொல்கிறார். நான் எப்போதும் உன்னை மறக்காத இருக்கணும். உன்னை மறவா எனக்கு என்ன வேணும் வரன்னால் நான் உன்னை மறந்தேங்கிறது இருக்கவே கூடாது. உன்னை மறவாது இருக்க வேண்டும்.